மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் மூன்று, கிரேட் த்ரீ. வேற்றுமை உருவுக்கு மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் கு என்ற வேற்றுமை உருவை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about வேற்றுமை உருவு கு. பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். அப்பா கடைக்கு போகிறார். மாணவன் பள்ளிக்கு போகிறான். ஆசிரியர் வகுப்புக்கு போகிறார். அம்மா சந்தைக்கு போகிறார். சிறுமி அறைக்கு போகிறாள். மாணவர்களே, நன்றாக கவனியுங்கள். அப்பா கடைக்கு போகிறார். அப்பா கடைக்கு போகிறார். கடை குத்தல் கு கடைக்கு. கடை குத்தல் கு கடைக்கு. மாணவன் பள்ளிக்கு போகிறான். மாணவன் பள்ளிக்கு போகிறான். பள்ளி குத்தல் கு பள்ளிக்கு. பள்ளி குத்தல் கு பள்ளிக்கு. அடுத்தது, ஆசிரியர் வகுப்புக்கு போகிறார். ஆசிரியர் வகுப்புக்கு போகிறார். வகுப்பு குத்தல் கு வகுப்புக்கு. வகுப்பு கூத்தல் கு வகுப்புக்கு. அம்மா சந்தைக்கு போகிறார். அம்மா சந்தைக்கு போகிறார். சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். சிறுமி அறைக்கு போகிறாள். சிறுமி அறைக்கு போகிறாள். அறை குத்தல் கு அறைக்கு. அறை குத்தல் கு அறைக்கு. மாணவர்களே, நன்றாக கவனியுங்கள். கடைக்கு போ, பள்ளிக்கு போ, வகுப்புக்கு போ, சந்தைக்கு போ, அறைக்கு போ. இப்பொழுது நீங்களும் சொல்லுங்கள். கடைக்கு போ, பள்ளிக்கு போ, வகுப்புக்கு போ, சந்தைக்கு போ, அறைக்கு போ. பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். சிறுவன் கடைக்கு வருகிறான். மாணவி பள்ளிக்கு வருகிறாள். ஆசிரியை வகுப்புக்கு வருகிறார். அம்மா சந்தைக்கு வருகிறார். தம்பி அறைக்கு வருகிறான். மாணவர்களே,
இன்னும் சில சொற்றொடர்களை கவனியுங்கள். சிறுவன் கடைக்கு வருகிறான். சிறுவன் கடைக்கு வருகிறான். கடை குத்தல் கு கடைக்கு. கடை குத்தல் கு கடைக்கு. அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். மாணவி பள்ளிக்கு வருகிறாள். மாணவி பள்ளிக்கு வருகிறாள். பள்ளி கூத்தல் கு பள்ளிக்கு. பள்ளி கூத்தல் கு பள்ளிக்கு. அடுத்தது ஆசிரியை வகுப்புக்கு வருகிறார். ஆசிரியை வகுப்புக்கு வருகிறார். வகுப்பு கூத்தல் கு வகுப்புக்கு. வகுப்பு கூத்தல் கு வகுப்புக்கு. அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். அம்மா சண்டைக்கு வருகிறார். அம்மா சந்தைக்கு வருகிறார். சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. நன்றாக கேளுங்கள். தம்பி அறைக்கு வருகிறான். தம்பி அறைக்கு வருகிறான். அறை கூத்தல் கு அறைக்கு. அறை கூத்தல் கு அறைக்கு. மாணவர்களே, இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். கடைக்கு வா. பள்ளிக்கு வா. வகுப்புக்கு வா. சந்தைக்கு வா. அறைக்கு வா. மாணவர்களே, மீண்டும் கேளுங்கள். கடை கூத்தல் கு கடைக்கு. பள்ளி கூத்தல் கு பள்ளிக்கு. வகுப்பு கூத்தல் கு வகுப்புக்கு. சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. அறை கூத்தல் கு அறைக்கு. இப்பொழுது நீங்களும் சொல்லுங்கள். கடை கூத்தல் கு கடைக்கு. பள்ளி கூத்தல் கு பள்ளிக்கு. வகுப்பு கூத்தல் கு வகுப்புக்கு. சந்தை கூத்தல் கு சந்தைக்கு. அறை கூத்தல் கு அறைக்கு. மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சி. வளைகோட்டில் உள்ள சொல்லோடு கு சேர்த்து எழுது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சொல்லோடு கு சேர்த்து எழுத வேண்டும். மாணவன் கோடு போகிறான். மாணவன் கோடு போகிறான். பள்ளி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பள்ளி என்னும் சொல்லோடு கு சேர்த்து எழுத வேண்டும். எழுதுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, சரியான விடையை கேளுங்கள்.
மாணவன் பள்ளிக்கு போகிறான். மாணவன் பள்ளிக்கு போகிறான். அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். அப்பா கோடு வருகிறார். அப்பா கோடு வருகிறார். கடை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடை என்னும் சொல்லோடு கு சேர்த்து எழுத வேண்டும். மாணவர்களே, இதோ சரியான விடை. அப்பா கடைக்கு வருகிறார். அப்பா கடைக்கு வருகிறார். அடுத்தது கேளுங்கள். அம்மா கோடு போகிறார். அம்மா கோடு போகிறார். சந்தை. நீங்கள் சந்தை என்னும் சொல்லோடு கு சேர்த்து எழுத வேண்டும். மாணவர்களே, விடையை கேளுங்கள். அம்மா சந்தைக்கு போகிறார். அம்மா சந்தைக்கு போகிறார். சிறுமி கோடு போகிறாள். சிறுமி கோடு போகிறாள். அறை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறை என்னும் சொல்லோடு கு சேர்த்து எழுத வேண்டும். எழுதுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, விடையை கேளுங்கள். சிறுமி அறைக்கு போகிறாள். சிறுமி அறைக்கு போகிறாள். அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். ஆசிரியர் கோடு வருகிறார். ஆசிரியர் கோடு வருகிறார். வகுப்பு. நீங்கள் வகுப்பு என்னும் சொல்லோடு கு சேர்த்து எழுதுங்கள். மாணவர்களே, சரியான விடையை கேளுங்கள். ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார். ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார். ரிகப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் கு என்ற வேற்றுமை உருவை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson, we have learnt about வேற்றுமை உருவு கு. எடுத்துக்காட்டு, கடைக்கு போ, பள்ளிக்கு போ, சந்தைக்கு வா, வகுப்புக்கு வா. தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. தெருவை நன்றாக பார்த்து கடக்க வேண்டும். Look well before crossing the road. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.